ஹாய், ஹலோ வியூவர்ஸ். இப்போது மாவிலை தோரணம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். முதல் ஒரு இலையில் அந்த காம்பு பக்கத்தில் அப்படியே கட் பண்ணுங்கள் ஒரு சைடு. அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுங்கள். அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த மா இலையில் ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. அதாவது ஒரு சைடில் உள்ள கட் பண்ணுறது கொஞ்சம் தூரமாகவும் இன்னொன்று குறைவாகவும் கட் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ அந்த இலையில் இருக்கிற ஒரு கோடை கனெக்ட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு சைடில் உள்ள இலையை, பாதி இலையை அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே கொண்டு வாங்க. கவனமாக அதை செய்யுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு இலையை, இன்னொரு பாதி இலையை மடக்கி வச்சுட்டு திருப்பி அந்த இலை மடக்கின இலையில் உள்ள சொருகி அப்படியே இழுத்துருங்க. இவ்வளோதாங்க விஷயம். இவ்வளோ செஞ்சு வச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதை பேஸ் பண்ணி செஞ்சுருக்கோம்னா, அதாவது கல்யாண வீடுகளில் தென்னங்கீற்று, இளம் தென்னங்கீற்று இலையை வச்சு செஞ்சுருப்பாங்க, தோரணம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை செஞ்சுருக்கோம். இது வந்து இப்போ அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதை ஒரு மேலே இருக்கிற காம்பை ஒரு முடித்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணி தூரம் எடுக்கணும், எடுத்துகிட்டு அப்படியே நூலை கட்டி விடணும்னாலும் கட்டிக்கலாம். சரி, இதுக்கு ஒரு அழகுபடுத்தணும்ல, அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சந்தனத்தை வச்சிங்கன்னா அது அப்படியே உளுந்து விழுந்துடும். ஸோ பெயிண்ட் இருக்கு இல்லையா, மஞ்சள் பெயிண்ட், ஏதாவது அக்ரிலிக் பெயிண்ட்டு, அந்த போஸ்டர் கலரு, அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அந்த 20 ரூபா கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து கலர் எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் வச்சு முடிச்சுட்டு அடுத்து காஞ்ச உடனே ரெட் கலர் வச்சிட்டிங்கன்னா அழகாக சந்தனம் போட்டு வச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நூலில் கோத்து நீங்கள் எந்த இடத்துல தொங்க விடணுமோ அங்கே தொங்க விட்டுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கிடைத்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம்.